So guys, நமக்கு வந்து improved membership அப்படின்ற மாதிரி membership ல ஒரு அப்டேட் வந்து எடுத்து வர போறாங்க. வேற லெவல் அப்டேட் தான். இதுல வந்து adjustment, daily rewards, அப்புறம் better items னு சொல்லிட்டு மூணு விதமா பிரிக்க போறாங்க. அதல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாவே கொடுக்க போறாங்க. இந்த ஒரு அப்டேட் வந்து எப்போ வர போகுது? இதுல என்னென்ன இருக்கு அந்த adjustment ல daily reward லலாம் என்னென்னலாம் அப்படி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் முக்கியமா வந்து அந்த ring event. So கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா ring event சொல்லிட்டு அதோட இன்னொரு ஈவென்ட் வர போகுது. அந்த டோக்கன் வச்சிருந்தீங்கன்னா ரிங் அந்த ரிங் ஈவெண்டோட டோக்கன் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ளூ ஷேட் பண்ணல் வரதான் சொல்லியிருக்காங்க. அது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வேஸ்ட் இப்போ நம்ம பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க நமக்கு வந்து ரிங் ஈவெண்ட்டு போயின்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிங் ஈவெண்ட்டில் அதே டோக்கன் தான். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ரிங் ஈவெண்ட் வந்தாலும் அந்த ஒரு டோக்கன் இருந்தாலே போதும், நீங்கள் அந்த ரிங் ஈவெண்ட்டில் வரது ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன ரிங் ஈவெண்ட்டில் இருக்கிற டோக்கன் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ளூ ஷேட் பண்டல் ஓகேங்களா. ஸோ கோல்டு ஷேடும் இருக்குது, ப்ளூ ஷேடும் இருக்குது. ஸோ இந்த பண்டல் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த மேலே டாப் அது அந்த பாடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு 16ஆம் தேதி வரப்போகு தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மேட்டருக்குள்ளே போயிடலாங்க. அதாவது அந்த ஒரு மெம்பர்ஷிப் அப்டேட் இம்ப்ரூவ்டு மெம்பர்ஷிப் என்னடா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றத வந்து இப்போ நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு. ஓகே கைஸ் இதுதான் இம்ப்ரூவ்டு மெம்பர்ஷிப் அப்படின்ற மாதிரி சேம் ப்ரைஸ் தான், மோர் பெனிஃபிட்டாக அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வீக்லியில் 200 டைமண்ட் அப்பயே கொடுத்துருவாங்களா நீங்கள் போடுறதுக்கு அப்புறமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் 35 டைமண்ட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாமா. அதேமாதிரி அடிஷ்னலாக 15 டைமண்டும் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்களா இதுக்கப்புறம். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதான் போலகுது ஓகேங்களா. 15 டைமண்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ 50 டைமண்ட் டெய்லியும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப்பில் 1000 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் போட்டவொடனே 1000 டைமண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 50 டைமண்ட் வந்து டெய்லியுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் 15 டைமண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ரிவார்ட்ஸ் அதை வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லி ரிவார்ட்ஸில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா வீக்லியில் வீக்லி மந்த்லி ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஒன்றா இல்லை எத்தனை ஒன்று தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் டெய்லி ஒன்று கொடுத்தாகணும், மாசக்கணக்கு 30 ஆயிடுதுல. ஸோ அதனால் வந்து நல்லது தான். பெட்டர் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. பெட்டர் ஐட்டம்ஸில் வந்து ஈவோ கன் டோக்கனும் ஹைபர் புக் டோக்கனும் வந்து கொடுக்க போகிறாங்களா. ஈவோ அதான் ஈவோ கன் கிரியேட்டர் இருக்கும்ல, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கன் அதாவது ஈவோ கன்னோட டோக்கன் எந்த கன் டோக்கன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிற ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரூம் கார்டு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐட்டம்ஸ். ஸோ ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட், டெய்லி ரிவார்ட்ஸ், பெட்டர் ஐட்டம்ஸ் இது மூணுத்துலேயே வந்து இதுதான் இருக்கும் போது. ஸோ ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பேன், புரியலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்கிறேன் ஓகேவான ஒரு வாட்டி. ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதே மாதிரி அந்த ப்ளூ ஷேட் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16ஆம் தேதி வரப்போகுது ஓகேவா, நான் சொல்லிக்கிறேன் இப்பயே. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். 16ஆம் தேதி வரலாம் கேட்காதீங்க. ஸோ கர்ணாகாரம் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் எப்படி வேணால் மாற்றுவோம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்கோ ரெடியாகவே இருந்துக்கங்க அந்த ஒரு பண்டல் வரப்போகுது. ஸோ ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து அந்த ஒரு மெம்பர்ஷிப் தான் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது, நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவங்க அது சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்றதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க, உங்களை திருப்திப்படுத்திங்க, உங்களை செலிப்ரேட் பண்ணுங்க, உங்கள் லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்க, பேரண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுங்க. பிகினிங் ஸ்டேஜில் எல்லாரும் சொன்னாங்க உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது அதான் சொல்லுவேன். அதிர்ஷ்டத்தில் ஒன்று நடந்துரும்னா அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இங்கே சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும், என் இஷ்டத்துக்கு வராது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அது அதிர்ஷ்டம் வர வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு உழைச்சிட்டே இருப்பேன்.